வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம மஸ்ட் வாட்ச் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் மூணு டிஃப்ரெண்டான ஷார்ட் ஃபிலிம்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் வந்து 2018 ஒரு மலையாளம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வந்த சிக்ஸ்த் ஃப்ரைடே. இந்த படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே பேட்டர்னில் இறந்து போன நாலு பேரும் 9mm ரிவால்வரால் தான் சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. நாலு பேரும் ஃப்ரைடேயில் தான் இறந்துருப்பாங்க. குறிப்பாக ஃப்ரைடே ஈவினிங் 6 to 6:30 தான் இறந்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இறந்து போன நாலு பேருடைய தலையிலையும் சிலுவை ஊனப்பட்டிருக்கும். இந்த சீரியல் கில்லிங் கேஸை ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் கிட்ட ஒரு சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொடுக்குறாரு. இந்த கேஸ் எடுக்கிற அந்த டிடெக்டிவ் அந்த உண்மையான கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் அந்த படத்தோடைய கதை. ஒரு ஷார்ட் ஃபிலிமில் எப்படி ஒரு விறுவிறுப்பான ஒரு த்ரில்லர் கதையை எடுக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோடைய டேரக்டர் வந்து கார்த்திக் சங்கர். அண்ட் இவரே தான் இந்த படத்துக்கு எடிட்டிங் அண்ட் மியூசிக்குமே பண்ணியிருக்காரு. இந்த ஷார்ட் ஃபிலிமில் சினிமோட்டோகிராஃபி பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரியே இருக்காது, கண்டிப்பாக ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் வந்து 2015 ஒரு பெங்காலி த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிமாக வந்த அகல்யா. இந்த படத்தில் ராதிகா ஆப்டே நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு நபர் மிஸ்ஸிங். இந்த கேஸ் விஷயமா இந்திரசன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கௌதம் சாதுங்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போறாரு. கௌதம் சாதுங்கிறவர் ஒரு வயசானவர். அவரும் அவருடைய ஒய்ஃப் ராதிகா ஆப்டேவும் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. எதுக்காக இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன அந்த அர்ஜுன்ங்கிற நபர் கடைசியாக வந்தது இவங்க வீட்டுக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அர்ஜுன்ங்கிறவர் காணாமல் போயிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த அர்ஜுன்ங்கிற நபர் காணாமல் போனதுக்கு என்ன காரணம், உண்மையிலேயே அவருக்கு என்ன நடந்தது, இதை இந்த போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து சுஜாய் கோஷ். ஒரு டிஃப்ரெண்டான மிஸ்ட்ரி த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிமை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் வந்து 2017 ஒரு இங்கிலீஷ் ஹாரர் ஷார்ட் ஃபிலிமாக வந்த விஸ்பர். இந்த படம் வந்து ஒரு 2 minutes ஷார்ட் ஃபிலிம் தான். லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு பொண்ணு அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்கா, அன்னைக்கு நைட்டு அவளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதா அந்த படத்தோடைய கதை. இந்த ஷார்ட் ஃபிலிமில் சினிமோட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து ஜூலியன் டெரி. இப்போது நான் சொன்ன இந்த 3 ஷார்ட் ஃபிலிம்ஸோடைய வீடியோ லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த 3 ஷார்ட் ஃபிலிம்ஸையும் போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் பார்த்த டிஃப்ரெண்ட்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.